வெல்கம் டு செம்பருத்தி கேன்டீன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுரக்காவை வச்சு ஒரு பாயசம். முதல்ல திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து திராட்சை சேர்த்துக்கலாம். சுரக்கா ஒரு கப் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இந்த நெய்யிலேயே நல்லா தீஞ்சிடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த சுரக்காவில் உள்ள ஈரம்லாம் கொஞ்சம் சுண்டி வரட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சுரக்காய்க்கு 2 டம்ளர் 2.5 கப்பு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி வச்ச பால், அதை நான் சேர்க்க போகிறேன். இப்போ இட்டு இருக்கு, பால் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடவை கொதிக்கட்டும். அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாலும் சுரக்காயும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வருது. நம்ம இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சுரக்காய் எடுத்திருந்தேன், இப்போ 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம். பாயசம் ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பு நிறுத்திடலாம். நம்மளோட சுரக்காய் பாயசம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு. சுரக்காயை வச்சு ஒரே மாதிரி சாம்பார் கூட்டு அந்த மாதிரி இல்லாமல் இது வேறு விதமாக பாயசமாக இருக்கிறதுனால பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சுரக்காவை. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.